வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இரண்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்ன யோகாசனங்கள் பார்த்தீங்கன்னா, சந்துலாசனம் மற்றும் கும்பகாசனம். இந்த இரண்டு ஆசனங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு ஆசனத்தோட பயன்கள் நம்ம இந்த யோகாசனம் செஞ்சு முடித்த பிறகு நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோ முதல்ல கும்பகாசனம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வஜ்ராசன போஸ்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்மளோட இரு கைகளை என்ன செய்யணும், இந்த மாதிரி முன்னே நல்லா ஊன்றிக்கணும். ஊன்றிக்கிட்டு நம்மளோட கால்களை பின்னோக்கி நீட்டணும். மூச்சு வந்து சீராக இருக்கணும். எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இப்போ கும்பகாசனத்தோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நரம்பு மண்டலம் சீர்படும். அதே மாதிரி நம்மளோட கை, அதே மாதிரி தோள்பட்டை பகுதி, முதுகு பகுதியெலாம் என்ன செய்யும்னா நல்லா வலுப்பெறும். இந்த ஆசனம் செய்கிறதுனால அவங்களோட ரத்த ஓட்டம் சீர்படும், அவங்களோட பாடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுறதாக நம்ம சந்தலாசனா அந்த ஆசனா பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத. சந்தலாசனா எப்படி செய்யலாம்னா, முதல்ல நம்ம தண்டலோட முதல் பொசிஷன் இருக்கலாம், அந்த பொசிஷனில் நின்றுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே, சந்தலோசனை செய்கிறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கைகளை ஊன்றி நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுனால நம்ம எந்த கையை ஊன்றி நிற்குமோ அந்த கைகளோட உறுப்புகள்லாம் நல்லா வலுப்பெறும். அதாவது அந்த மணிக்கட்டு பகுதி, அந்த மூட்டு பகுதி, தோள்பட்டை பகுதி, அதெல்லாம் நல்லா வலுப்பெறும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.